ஃபேமிலிஸ் வெல்கம் டு மதுஷினி இன்ஃபர்மேஷன் சேனல். ஸோ மதுஷினி இன்ஃபர்மேஷன் சேனலில் நாம் இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி அப்படின்னா என்னன்னு தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஐ. இது வந்து கூகுளுக்கு வந்து ஒரு கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுளே கில் பண்ண போகுதா? ஆமாம், இது வந்து கூகுளையே வந்து கில் பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதுக்காக கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்லலாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் தெரியலை, ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிக்ஷனரியை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணுவாங்க. என்ன விஷயம், ஏதோ ஒரு மீனிங் தெரியலனாலும் டக்குன்னு கூகுளில் பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கூகுளை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகணும், அப்போ வந்து ஒரு ரெசியூம் வந்து டைப் பண்ணணும். அப்போ நான் வந்து இப்போ கூகுள்கிட்ட வந்து எப்படி ரெசியூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு ரிலேட்டடான வெப்சைட்ஸ் எல்லாமே அவங்க காட்டுவாங்க. அதிலிருந்து நாம் ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணணும், எது நமக்கு ஓகேவாக இருக்கும் கரெக்டாக இருக்குங்கிறத வந்து நாம் வந்து அதை செலக்ட் பண்ணி அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறத வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து நமக்கு ரெசியூம் தேவை அப்படின்னா, இந்த ரெசியூம் தேவை இந்த கம்பெனிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து நம்ம வாட்ஸ்அப்லலாம் வந்து எப்படி டைப் பண்ணி மெசேஜ் வருமோ அதே மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுவாங்க. அதை வந்து நம்ம அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணிடலாம், கொஸ்டினை டைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ 8 mark கொஸ்டினா இது வந்து வேணும் அப்படின்னா, அது 8 mark கொஸ்டின் மாதிரியே வந்து நமக்கு எத்தனை பேஜஸ் வரணுமோ அவ்வளோ பெருசாக டைப் பண்ணி நமக்கு காட்டிடும். அதே இது 5 mark கொஸ்டினாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி காட்டும். ஹெட்டிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஹெட்டிங்ஸ் இல்லாமல் காட்டும், ஹெட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா ஹெட்டிங்ஸோடு நமக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாகவும் டைம் சேவாகவும் இருக்குது. கூகுளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே வந்து டிக்டாக் வந்து தெரியும். டிக்டாக் வந்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகியிருந்தாங்க. டிக்டாக்ல நிறைய யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து இந்தியாவில் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த டிக்டாக் ஆப்பே வந்து 2 million யூசர்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து 2.5 years வந்து ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த சாட் ஜிபிடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 மாதத்துலேயே வந்து 2 million யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து சாட் ஜிபிடி வந்து கூகுளுக்கு வந்து ஒரு கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாட் ஜிபிடியை வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் கூட வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஸரை வந்து எப்படி எடுக்கிறாங்க அதை தகுந்து அதில் வந்து அவங்க எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க பொறுத்து எக்ஸாம்ஸ் எழுதணும். பட் ஆனால் வந்து ஜஸ்ட்டு சாட் ஜிபிடியில் வந்து நம்ம கொஸ்டினை போட்டால் உடனே ஆன்சர்ஸ் வந்து வந்துடுது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் பவரை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா ஆஃபீஸ்லேயுமே இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ரெசியூமை வந்து ஈஸியாக இந்த சாட் ஜிபிடி மூலியமாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், இமெயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஒரு ப்ராப்ளமை வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சாட் ஜிபிடிகிட்ட கேட்டோம்னா ஈஸியாக சொல்லிடும். கூகுளில் வந்து நம்ம நிறைய வெப்சைட்ஸை வந்து ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த சாட் ஜிபிடியில் வந்து நம்மளால் ஈஸியாக ஒரு ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால நிறைய இடத்துல இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சாட் ஜிபிடியை பார்த்து வந்து கூகுளே வந்து பயந்து போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆப்ஸ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இந்த மாதிரி ஆப்ஸில் கூட வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து 2 million யூசர்ஸை வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியலை. ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும், இல்லைன்னா சில மாதங்கள் ஆயிருக்கு. பட் வந்து வெறும் 2 months வந்து இவங்க இவ்வளோ பெரிய யூசர்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் வந்து சாட் ஜிபிடி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை கூகுள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.